ஏடா டெய்லி ராஜா சாயந்தரம் 6 மணிக்கு குதிரையில் கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு நமக்கே தெரியாமல் இருந்தால் என்ன, தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு போகிறான், என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கே தெரியாமல் ராஜாவை என்ன பார்க்குதுங்க. நாய்க்கு வந்து எவ்வளோ இன்டெலெக்ட், அறிவு, நாலேஜ் எல்லாம் இருந்தாலும் நாய் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கண்ணாடி என்ற பொருளை இதுவரை பார்த்தது கிடையாது. அதை பொறுத்த மட்டும் ஒரிஜினல் நாய் தான், ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில் கண்ணாடி இதுவரையும் பார்த்ததே கிடையாது. சரியா, நாய்க்கு வந்துச்சு கோபம், இருந்தாலும் வாழ்வா சாவான்னு பார்த்து என்ன பண்ணிடணும், முடிச்சுட்டு தான் நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டத்தில் என்ன ஆகுது, நாய்க்கு த்ரோட்டெல்லாம் கிழிஞ்சி ரத்தம்லாம் வந்து அப்படியே என்ன ஆகிடுது, அன்கான்சியஸ் ஆகி தொப்புன்னு கீழே விழுந்துச்சு. அப்புறம் நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது நாம் என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாம் எதுப்புற அப்படியே நடக்குது அப்படின்றது, ஏன்னா அதுக்கு தெரியாது, ரிஃப்ளெக்ஷன்லாம் தெரியாது, மொத்தமாக என்ன நடக்குதோ அது அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குது. சரின்னு இப்படி நடந்து பார்க்குது, இப்படி நடந்து பார்க்குது, அதே மாதிரி இந்த இடத்த தலையை திருப்பணும், அந்த இடத்த தலையை இதெல்லாம் தெரிஞ்சோடனே ஓ நான் என்ன செய்கிறேனோ அதெல்லாம் அப்படியே செய்யுது. இருந்தாலும் வேட்டை நாய் யார், கண்ணாடி மாளிகை என்பது என்ன, கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்புகள் அப்படின்னா என்ன, வேட்டை நாய் கண்டுபிடித்தது எதை, ஏன் போய் அந்த மெயின் டோர்கிட்ட கம்முன்னு உட்காந்துச்சு, மொத்தம் 5 விதமான கேள்விகள். இப்போ வந்து அறிவு நிறையா வளர்ந்ததுன்னா என்ன ஆகும், இப்படி ஒரு கேள்வியா, அறிவு நிறையா வளர்ந்தா என்ன ஆகுங்க, ஆராய்ச்சி ஆகும், யோசனை அதிகமாக வரும், நிறையா பேரை அகந்த வரும், நிறையா பேர் என்ன பண்ணும், சந்தேகப்படும். அம்மா அறிவு அறிவு நிறையா கண்ணா பண்ண வளர்ந்துட்டு என்ன வேலை, வேவு பார்க்குறதெல்லாம் வேலை நடந்துக்க ஆரம்பிச்சிடும். இப்படி நிறையா ஒன்று அதான் நாய்க்கு இப்போ வந்து வேறு லெவல் ஆகிடுச்சு இல்லையா, பெரிய ரேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா டெய்லி ராஜா சாயந்தரம் 6 மணிக்கு குதிரையில் கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு நமக்கே தெரியாமல் இருந்தால் என்ன, தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு போகிறான், என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கே தெரியாமல் ராஜாவை என்ன பார்க்குதுங்க, வேவு பார்க்குறதுக்காக போகுது. ராஜா வந்து 20th ஆனிவர்சரிக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு ராணிக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் ஒரு கண்ணாடி மாளிகை கட்டி ஃபினிஷ்டு, நாளைக்கு ஓப்பனிங், ராணியோட பர்த்டே, நாளைக்கு ஓப்பனிங்கில் ரெடி பண்ணி பக்காவை வச்சுருக்கேன் போகிறாரு. இந்த நாய் வந்ததுக்கு ஒரே ஷாக்கிங், என்னடா இங்கே ஒரு இவ்வளோ தூரத்துக்கு வந்தால் இங்கே இப்படி ஒரு பெரிய கிளாஸ் ஹவுஸை கட்டிருக்கிறான்னு சொல்லி அப்படியே ஒரு டென்ஷன், யார் மேலே, நமக்கே தெரியாமல் இவ்வளோ வேலை பண்ணிருக்கா அப்படி அப்படின்னு ஒரு கோபம் வேறு. சரின்ட்டு யாருக்கும் தெரியாமல் கண்ணாடி மாளிகைக்குள்ளே எகிரி குச்சி கூட்ட போயிடுது. ராஜா வந்து என்னங்கிறாரு, கவலை இல்லைட்டு என்னப்பாங்கிறாரு, சார் எல்லாமே ஓகே, நாளைக்கு வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்கிறாங்க. அப்படியா, சரி க்ளோஸ் த டோர், சரி நாளைக்கு எல்லாம் காத்தால் வந்துடுறோம், நாளைக்கு செலிப்ரேஷன்ஸை நாளைக்கு தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நண்பர்களை இன்னும் கவனமாக கதையை கேட்கும், இது ரொம்ப முக்கியம். நாய்க்கு வந்து எவ்வளோ இன்டெலெக்ட், அறிவு, நாலேஜ் எல்லாம் இருந்தாலும் நாய் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கண்ணாடி என்ற பொருளை இதுவரை பார்த்தது கிடையாது. ஏன்னா இப்போ தான் நீங்கள் கவனமாக கேட்கணும், எதுக்கு அதுக்கு தான், அதுக்கு தான் என்ன சொன்னேன், நாயாக மாறி கேளுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம டைரெக்ஷன் வேறு மாதிரி போகாமல் ஏன்னா ஒரு இது அது என்ன சந்திக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வரணுங்கிறது தான் சொல்ல வரேன். இப்போது கண்ணாடி என்ற ஒரு பொருளை மட்டும் தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது, உள்ளே போச்சு, போனால் எல்லாம் பூட்டிட்டு தான் என்ன பண்ணிட்டாங்க, லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ உள்ளே இருக்கிற கண்ணாடி மாளிகைக்குள்ளே யார், சிங்கிள் ஒன்று தான், லாக்கும் பண்ணிட்டாங்க, வெளியவும் இனிமேல்ட்டு போக முடியாது. நாய்க்கு திருமண பக்கம்லாம் என்ன இருக்கும், அதெல்லாம் பிம்பம்லாம் அதுக்கு என்ன இருக்குங்க, தெரியாது. அது எல்லாமே ஒரிஜினல்னு தான், அதை பொறுத்த மட்டும் ஒரிஜினல் நாய் தான், ஏன்னா அது தன்னுடைய வாழ்க்கையில் கண்ணாடி இதுவரையும் பார்த்ததே கிடையாது. சரியா, நாய்க்கு வந்துச்சு கோபம், இந்த ஆள் நமக்கே தெரியாமல் இங்கே எத்தனையோ 100-200 நாய்கள் என்ன பண்ணியிருக்கான், திருமண பகலாம் கட்டி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு யார் மேலே கோபம், ராஜா, ராஜா மேலே கோபம், ராஜா தானே கட்டி வச்சுருக்கான் கண்ணாடி. அப்புறம் இருக்கிற நாயெல்லாம் வந்து ஏதோ 1-2 நம்ம சமாளித்து ஏதோ வெற்றி கொள்ளலாம், இருக்கிறதெல்லாம் சேர்ந்து நம்மளையே முடிச்சிட மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பயம். இருந்தாலும் வாழ்வா சாவான்னு பார்த்து என்ன பண்ணிடணும், முடிச்சுட்டு தான் நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒட்டுமொத்த எனர்ஜியும் ஒட்டுன்னு சேர்த்து கிளப்பி என்ன பண்ண ஆரம்பிக்குது, குலைக்க ஆரம்பிக்குது, சண்டை போட ஆரம்பிக்குது. கிட்ட போனால் என்ன ஆகுது,
அல்லா நாயும் கிட்ட வர மாதிரி இருக்குது, பயம் அப்படியே அடி வைத்த கவுது. ஓகேவா, முடிஞ்சோம் நாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அது ஒரு பக்கம் நம்மளை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென், ஏன்னா இது எல்லாம் திருமண பக்கம்லாம் இருக்கிறதுனால பயங்கர டென்ஷன். இப்படி மூணு உணர்வுகளும் அதுக்கு பயம், மரண பயம் இப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பயங்கர கோபம் இப்படி மாறி மாறி ஆகி ஒரே உச்சக்கட்ட டென்ஷனில் இருக்குது. சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கற்று கற்றுன்னு என்ன பண்ணுது, குழச்சி சவுண்டு போடுது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, நாய்க்கு த்ரோட்டெல்லாம் கிழிஞ்சி ரத்தம்லாம் வந்து அப்படியே என்ன ஆகிடுது, அன்கான்சியஸ் ஆகி தொப்புன்னு கீழே விழுந்துருச்சு. ஓகேவா, ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நாய் என்னங்க இருக்குது, அன்கான்சியஸ். பிறகு மொல்ல கண் விழித்து அப்புறமேட்டு மெதுவாக அப்படியே முழிச்சு பார்க்குது, நாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிற மாட்டிருக்குது. ஸோ நம்ம இன்னும் இத்தனை நாயும் சேர்ந்து முடிக்கலை அப்படின்னு ஒரு இது. பிறகு வந்து சரி எலும்பி நின்று அப்படியே கவனிக்குது. அப்போ தான் நாய் வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கிறதுல தான் தெரிஞ்சுது, நம்மளை இந்நேரம் இருந்தால் இத்தனை நாய் என்ன பண்ணியிருக்கணும், முடிச்சிருக்கணும் இல்லையா, அவ்வளோதானே. இத்தனை நாய் சேர்ந்து நம்ம என்ன அவ்வளோ நேரமாக இருந்திருப்போம், ஃபைட்டில் முடிஞ்சிருப்போம், ஆனால் எதுவுமே ஆகலையே. அப்போ என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதானமாக என்ன நடக்குதுங்கிறத நாய் என்ன பண்ணுதுங்க, கவனிக்குது. இவ்வளோ நாள் அதுக்கு முன்ன என்ன நிலையில் இருந்துச்சிங்க, உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையில் இருந்த நாய் இப்போ தான் என்னத்துக்கு வந்திருக்குதுங்க, தனக்கு முன்ன என்ன நடக்குதுங்கிறத நிதானமாக கவனிக்கிற ஒரு தன்மைக்கு வந்திருக்கு. ஓகேவா, வந்துட்டு தான் அப்புறம் என்ன பண்ணுது, அப்புறம் நல்லா கூர்ந்து கவனிக்கும்போது நாம் என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாம் எதுப்புறம் அப்படியே நடக்குது அப்படின்றத, ஏன்னா அதுக்கு தெரிய ரிஃப்ளெக்ஷன்லாம் தெரியாது, மொத்தமாக என்ன நடக்குதோ அது அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குது. சரின்னு இப்படி நடந்து பார்க்குது, இப்படி நடந்து பார்க்குது, அதே மாதிரி இந்த இடத்த தலையை திருப்பணும் அந்த இடத்த தலைப்பு இதெல்லாம் தெரிஞ்சோடனே ஓ நான் என்ன செய்கிறனோ அதெல்லாம் அப்படியே செய்யுது. இருந்தாலும் அறிவு அதிகம்னால ஒரு குழச்சி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு குழச்சி டெஸ்ட் பண்ணுது. பண்ணோடனே சரி இனிமேல்ட்டு என்ன பண்ண தேவையில்லை, குலைக்க தேவையில்லைன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு மெல்ல பக்கமாக மெயின் டோர் எங்கன்னு பார்த்து போய் அங்கே கதவுகிட்ட ஆரம்பிச்சே கம்முன்னு பட்டுருச்சு. கதை நல்லா இருந்ததா, கதையிலேருந்து கேள்வி கேட்கலாமா, கதையிலேருந்து தான் கேள்வி கேட்க போகிறேன், சரி தானா. வேட்டை நாய் யார், கண்ணாடி மாளிகை என்பது என்ன, கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்புகள் அப்படின்னா என்ன, வேட்டை நாய் கண்டுபிடித்தது எதை, ஏன் போய் அந்த மெயின் டோர்கிட்ட கம்முன்னு உட்காந்துச்சு. மொத்தம் ஐந்து விதமான கேள்விகள், யாராவது ஒருத்தர் ஆன்சரு யூடியூப் பார்க்காதவர்களாக இருந்தால் சும்மா ஜாலியாக சொல்லுங்கள், பரீட்சை எழுதலை எக்ஸாம்லாம் வைக்க மாட்டேன், கதவு திறந்து விட்ருவோம், கவலைப்படாமல் பதில் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் சும்மா ஜாலியாக இல்லை, புரிஞ்சது இல்லை, நான் சொல்கிற விதெல்லாம் புரிஞ்சது இல்லையா, சும்மா யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், தப்பாக போனால் கூட பரவாயில்ல சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் எழுந்து சொல்லுங்கம்மா சொல்லுங்களேன். சரி, கண்ணாடி மாளிகை, சூப்பர், ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்பு, அது என்னன்னு சொல்லலாம், சூப்பர் சூப்பர், அட்டகாசம். ஆ, என்ன கண்டுபிடிச்சிச்சு, கடைசியாக வந்து இது ஓகே, இது ஒன்றும் இல்லை, இதோட நம்ம போராடுறது ஒன்றும் அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிச்சு. எதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிச்சு, தொண்டையெல்லாம் கிழிஞ்சி அது கிடைச்சியா புரிஞ்சிக்கிச்சு, ரைட்டு. சரி, சரண்டர் ஆகிடுச்சு, சரண்டர் ஆகிடுச்சுன்னா மெயின் ஒரு பக்கத்தில் போய் உட்காந்துருச்சு, என்ன சூப்பர், எதுக்கு எங்கே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, உள்ளக்குள்ள அகத்துக்குள்ள ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அம்மா சூப்பர், பரவாயில்ல. நான் தான் சொன்னேன் நீங்கள் எல்லாருமே என்னவா இருக்கீங்க, கற்பூரம் கப்பு கப்பு கப்புன்னு பிடிச்சிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போது நான் அதே தான் சொல்ல போகிறேன், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் இன்னும் நமக்கு கிராஸ்ப் பண்ணலாம். வேட்டை நாய் என்பது வேறு யாரும் இல்லை, நான் தான் வேட்டை நாய், சரியா. ஏன் சொன்னோம், நாயாக இருந்து பார்க்கணும்னு சொன்னதால் வேட்டை நாய் நாம் தான். கண்ணாடி மாளிகை என்பது என்னுடைய மனம் தான் கண்ணாடி மாளிகை.
கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்புகள் என்பது எனக்கு மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களும் உணர்வுகளுக்கும் பேர் என்னங்க? ரிஃப்ளெக்ஷன். புரியுதுங்களா? கண்ணாடியில் தெரிய பிரதிபலிப்பும் என் மனதில் ஏற்படுகிற எண்ணங்களும் உணர்வுகளும் ஒன்று, ரைட்டா? நான் எதை கண்டுபிடிச்சிச்சு? ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பை எதிர்த்து தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத நாய் அடி வாங்கி தொண்டை கிழிஞ்சு தெரிஞ்சுக்கிச்சு. நாம்ளும் இவ்வளோ நாள் ஏகப்பட்ட அடியெல்லாம் வாங்கியிருக்கிறோம். இப்போ நாம்ளும் வந்து நம்மளுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னோம். எதை வச்சு புரிஞ்சுக்கிறோம்? அறிவை வச்சு என் மனசுக்குள்ளே வர எண்ணங்களையும் உணர்வுகளையும் நாம் என்ன பண்ண முடியாது, அதை வச்சு நான் ஒன்றும் செஞ்சிட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். ஏன் மெயின் டோர்ட்ட போக வைக்கச்சுன்னா அகத்துக்குள்ளே இந்த அறிவுக்கு ஒரு வேலையும் இல்லை. கதவை திறந்தானா என்னென்னா புறம், வெளியில் மட்டும்தான் இதுக்கு. அறிவுக்கு பேர் என்னென்னா எக்ஸ்டர்னல் யூஸ். ஆயின்மெண்ட்டில் போட்டிருப்போம்ல, ஆயின்மெண்ட்டில் படிச்சிருக்கீங்களா? எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி, நாட் இன்டர்னல் அப்படின்னு போடுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்லி வெளிப்புற உபயோகத்திற்கு மட்டும், உள்ளுக்குள்ளே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அறிவு என்னத்துக்கு? ஒன்லி எக்ஸ்டர்னல் யூஸ். எக்ஸ்டர்னல் யூஸ்னா வெளி செயல்கள் செய்வதற்கு மட்டும்தானோ தவிர மனசுக்குள்ளே போய் அழிக்கிறதுக்கோ சரி பண்ணுறதுக்கோ மாற்றுறதுக்கோ ஒரு பஞ்சாயத்தும் இந்த அறிவுக்கு வேலை இல்லைங்கிறத அறிவே புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் சூப்பர், ரைட்? புரிஞ்சுதா? கதை நல்லா இருந்ததா? கதைக்கெல்லாம் பதில் சொல்லிட்டதுனால எல்லாருமே ஒருத்தர் ஒரு பானை சோற்றுருக்கு, அதனால் எல்லாருமே என்ன ஆயிட்டீங்க? சூப்பர். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 9/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் அளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.